ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மருத்துவர் ராமன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச போறது பாத்தீங்கன்னா, என்ன டாக்டர் வெள்ளையின் சொல்லியமா வந்திருக்காரு பாத்தீங்களா? ஆமாங்க, நாம பேச போறதும் வெள்ளை உணவு, அதை பத்தி தான். என்ன வெள்ளை உணவு? பால். பால் வந்து நம்ம உணவுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால அந்த பாலை பத்தின ஒரு தெளிவான அறிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை போடுறேன். பாலுங்கிறது நம்ம கண்டிப்பா சாப்பிடணுமா வேண்டாமா, எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு பால் எடுத்துக்கலாம், இந்த உணவுகள்ல வெள்ளை உணவுகளை தவிர்த்துருங்க அப்படின்னு ரீசெண்டா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. என்ன வெள்ளை உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை, உப்பு, பால், அரிசி சோறு, மைதா, இதெல்லாம் வந்து வெள்ளை உணவுகள், இதெல்லாம் ஆபத்தானது அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கு. சரி, அதை பத்தி இப்போ ஒரு தெளிவாய்வு பார்ப்போம். முதல்ல இப்போ பால் பற்றிய தெளிவை நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். இந்த காணொலியை முழுமையா பாருங்க, பால் பற்றிய தெளிவு வரும். பால் வந்து ஒரு இன்றியமையாத உணவு தாங்க. அதாவது மனுஷன் தோன்றி வந்து 2.5 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஆனா சுமார 10,000-12,000 ஆண்டுகளாக தான் மனிதர்கள் வந்து பாலை ஒரு உணவா எடுத்துக்கிறாங்க. இந்த பால் பெருமளவு அது மாற்றங்களுக்கு ஏற்பட்டு இப்ப இருக்கிற பால் ஒன்று வந்து பால் உற்பத்தி அதிகமாயிடுச்சு, இந்த ஃபார்ம் எல்லாம் வந்து அதிகமாயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகள், நம்ம சொல்லுவாங்க இந்த நாட்டு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர் தான் பால் கறக்கும். ஆனா இப்போ வர இந்த கலப்பின மாடுகள் ஒரு நாளைக்கு 40-60 லிட்டர் பால் எல்லாம் கொடுக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பால் உற்பத்தி ரொம்ப அதிகமாயிடுச்சு. பால் வந்து நம்ம டைரக்டா பாலா மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, அந்த பால்ல இருந்து வரக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய், நெய், இப்ப வர அந்த சீஸ் அப்படிங்கிற பாலாடை கட்டி, பனீர், ஃப்ரெஷ் கிரீம், இந்த மாதிரி பல விதங்கள்ல மாடிஃபை பண்ணி தான் நம்ம பால் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த பால்ல இருந்து தயாரிக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ், இனிப்பு வகைகள், ஸ்வீட்ஸ் பெரும்பாலும் வந்து பால் தான் பேஸ் பண்ணியிருக்கு. சாக்லேட்ஸ், அப்புறம் கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்றாங்க. அது தனித்தனியா அந்த பால வந்து பல விதமா பிரிக்கிறாங்க. அதுல இருந்து லாக்டோஸ், அதுல இருந்து புரோட்டீனு, அதுல இருந்து ஃபேட்டு, அதுல இருந்து கால்சியம், எல்லாத்தையும் தனித்தனியா தனித்தனியா பிரிச்சு பயன்படுத்துற அளவுக்கு இப்போ தொழில்நுட்பம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால அதே போல பால்கார கொண்டு வரக்கூடிய பாலை உட்கொள்ளலாமா, இல்ல இந்த பேக்கெட் பால் எடுத்துக்கலாமா, இல்ல இந்த ப்ராசஸ்ட் மில்க், இப்பெல்லாம் வந்து பாலை நீங்க 120 நாள் கூட வந்து சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பாட்டி காலத்துல சொல்லுவாங்க, பால் வந்த உடனே காய்ச்சி வச்சாதான் கெட்டு போகாம இருக்கும், இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்திலேயே இந்த பால் திரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்டரைஸ்ட் மில்க் அப்படிங்கிறா, பாஸ்டரைஸ்ட் மில்க் பாத்தீங்கன்னா 2 நாட்கள் கூட கெட்டு போகாம இருக்கும். அதே போல இன்னும் இப்ப வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேன்ல போயிட்டு இந்த ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. சூப்பர் மார்க்கெட்ல விற்கக்கூடிய இந்த பால் 5 லிட்டர் 10 லிட்டர் பால் கேன வாங்கிட்டு வந்துருவாங்க. பாஸ்டரைசேஷன் ஒண்ணு இல்லைங்க, அதிக அளவுல ஹீட் பண்ணிட்டு, அதாவது சுமார் 72 டிகிரி செல்சியஸ்க்கு பாலை ஹீட் பண்ணிட்டு சடனா கூல் பண்ணுவாங்க. 63 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணும்போது அந்த பாலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிடும். அந்த கிருமி எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த பால் சீக்கிரம் கெட்டு போவார். இதுதான் வந்து பாஸ்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சில்டு மில்காக எடுத்துப்பாங்க, நம்மள மாதிரி காய்ச்சி பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல இந்த பால் வந்து ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை எடுத்துப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கால, ஐரோப்பிய நாடுகள்ல பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு இலவசமாவே இந்த பாலை பள்ளிகள்ல வழங்குறாங்க. அதனால குழந்தைங்க அதிகமா பால் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம பால் வந்து பசு பால் மட்டும் இல்ல, எருமை பால் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ணல் காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு பால் குடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணம் ஆட்டு பாலும் வேர்க்கடலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பால் எளிய உணவா? சரி, அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, நம்ம பாரம்பரியமா மாடுகளுக்கு என்னென்ன உணவு கொடுப்போம்? வைக்கோல் கொடுப்போம், பசும்புல் கொடுப்போம், கரும்போட சோகையை கொடுப்போம், இந்த தவிடு கலந்து வைப்பாங்க.
அப்புறம் புண்ணாக்கு. அந்த புண்ணாக்கு தான் வந்து ஊற வச்சு நன்கு அரைச்சு மாடுகளை வைப்பாங்க. இந்த மாடுகளை வந்து நல்லா எடை கூடும், பால் அதிகமாக கொடுக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுமா மாடுகளுக்கு வந்து கேட்டில் ஃபீட்ஸ்னு ரெடிமேடா கடைகளில் மூட்டை மூட்டையா இருக்குது, தீவனங்களை தான் கொடுக்குறாங்க. இந்த மாடுகளும் நல்லா ருசிச்சு சாப்பிடும், இதனால வேகமா எடை கூடுது, பால் அதிகமாக கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஆக்சிடோசின் ஒரு இன்ஜெக்ஷனை மாடுகளுக்கு செலுத்தினாங்கன்னா இந்த மடியில இருந்து பால் வந்து ரொம்ப வேகமா கீழே இறங்கிடும். அதாவது மில்க் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் வந்து தானாவே பீச்சு அடிக்கிற அளவு கரெக்டா. அப்புறம் இந்த A1 மில்க், A2 மில்க், இந்த A1 மில்க் வந்து நல்லது இல்ல, A2 மில்க் தான் வந்து நல்லது இப்படியெல்லாம் சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த பால்ல வந்து கெசின் ஒரு புரோட்டீன் இருக்கு, அதாவது பீட்டா கெசின். அந்த பீட்டா கெசின்ற புரோட்டீனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது A1 மில்க்ல வந்து ஹிஸ்டிடின் ஒரு அமினோ ஆசிட் இருக்கும், அதுக்கு பதில் வந்து A2ல வந்து புரோலின் ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் இதுல வந்து பெருமளவு ஒரு அரசியல் இருக்குன்னே சொல்லலாம். ஒட்டு மொத்தமா பால் கெடுதல்னு சொல்ல முடியாது, ஆனா ஒட்டு மொத்தமா நிறைய பால் எடுத்துக்கணும் அப்படின்னு என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் எடுத்துக்கலாம், முதல்ல பிறந்ததுல இருந்தே பாக்கலாம். முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவுமே தேவையில்ல குழந்தைக்கு. அடுத்த 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலோட வீட்டுல செய்யற உணவுகளை கொடுக்கலாம், அகைன் பசுபால் சேர்க்க வேண்டாம். ஒரு வயதுக்கு பிறகு கவுஸ் மில்க் நீங்க கொடுக்கலாம், ஆனா ரொம்ப குறைஞ்ச அளவு ஒரு நாளைக்கு 250-300 மில்லி பால் தான் கொடுக்கணும். அதுக்கு மேல அதிகமான அளவு பாலை கொடுக்க கூடாது, ஏன்னா பால் அதிகமா கொடுத்தாலே குழந்தைக்கு பசி இருக்காது, மற்ற உணவுகளை எடுத்துக்காது, அதனால போதுமான அளவுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதுவும் கிடைக்காம போயிடும். சரி, அது மட்டும் இல்ல, இப்போ மில்க்ல வந்து நிறைய வெரைட்டி. இந்த பேக்கட் மில்க்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும், அப்புறம் ப்ளூ கலர் இருக்கும், கிரீனு, மெஜெண்டா, இப்படி பல கலர்ல வருது. இதை நீங்க முக்கியமா உள்ள பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஃபுல் கிரீம் மில்கா, லோ ஃபேட் மில்கா, ஸ்கிம்டு மில்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் கிரீம் அப்படின்னீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு 4.5% மேல இருந்ததுன்னா அது வந்து ஓல் மில்க். லோ ஃபேட் மில்க்னா 1% ஃபேட் இருக்கும். ஸ்கிம்டு மில்க்னா 0.5%ல இருந்து 0.1% வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்கிம்டு மில்க்ல வந்து மொத்தமா அந்த கொழுப்பு நீக்கப்பட்டது, இல்லைன்னா ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு இந்த ஓல் மில்க் இல்லைன்னா ரெகுலர் மில்க், பெரியவர்களுக்கு வேணா இந்த லோ ஃபேட் மில்க் இல்லைன்னா ஃபேட் ஃப்ரீ மில்க், ஸ்கிம்டு மில்க் அதை எடுத்துக்கலாம். ஆனா யாரா இருந்தாலுமே ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 250-300 மில்லி பால் தான் எடுத்துக்கணும். பாலா நம்ம எடுத்துக்கிறது அது டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், ஃப்ரூட் ஜூஸ்ல கூட வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணி மில்க் ஷேக் எடுத்துக்கிறோம். இப்படி எல்லாம் பாலை இன்டைரக்டா நம்ம எடுத்துக்கிறதுனால பாலை குறைக்கணும். இந்த பால் அதிகமா இருக்கிறவங்களுக்கு உடல்ல இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுகிறது, ஏன்னா பால்ல இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் சேர்ந்து குடல்ல இந்த இரும்பு சத்து உறிஞ்சப்படுறத தடுக்குது. அப்ப இரும்பு சத்து உறிஞ்சப்படலன்னா ரத்தம் உருவாகிறது, உங்களுக்கு தெரியும் ரத்தம் உருவாகிறதுக்கு அயன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அயன் வந்து குறைஞ்சு போயிருந்தனால அனிமிக் ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு செரிமான கோளாறு, டிஸ்பெப்சியா, ஃபிளாட்டுலன்ஸ், ஈவன் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வந்து பால் அதிகமாக இருக்கிறதுனால வருது. உங்களுக்கு தெரியும் உலகத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து பியூர் வெஜிடேரியன் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க அனிமல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய பால், முட்டை இதெல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்க. வெறும் கீரைங்க, காய்கறிங்க, பழங்க, தானியங்கள், பருப்புகள் இதை மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பால உட்கொள்ற வெஜிடேரியன் வந்து லாக்டோ வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜோக்ஸ் இல்லாமல், ஒரு குட்டி பையன் பூனைக்கு காதுல பால் ஊத்தினான். அவன் ஃப்ரெண்ட் கேட்டான், என்னடா காதுல பால் ஊத்துற அப்படின்னு. எங்க அம்மா சொன்னாங்க பாவம் பூனை வாயிலா ஜீவன் அப்படின்ட்டு, அதனால தானே காதுல பால் ஊத்தி நடனான. ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி ஒருத்தர் மாட்டுக்கு மோர் கொஞ்சம் கொடுத்துருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்டாரு, என்னடா மாட்டுக்கு போய் மோர் கொடுத்துருந்தாங்க. அட கூட பாலை கறந்து அதை காய்ச்சி அப்புறம் வந்து
உரம் ஊத்தி நைட் எல்லாம் வெயிட் பண்ணி தயிர் கிடைக்கிறதுக்கு, மாட்டுக்கே கொஞ்சமா உரம் ஊத்திட்டோம்னா உள்ளே பால் தயிர் ஆயிடும்ல, ஈஸியா தயிரா கறந்துக்கலாம்டா. அதுக்கு நான் என்ன நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல சுவையான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.